அடுத்ததாக அடுத்த விருதுக்கு செல்லும் நேரம் அடுத்த விருதினை வழங்கி சிறப்பிப்பதற்காக மாண்புமிகு முன்னாள் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சராக இருந்த திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை சிறப்பு செய்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் உள்ளிட்டு பிரிவு ஆசிரியர் திரு மகாலிங்கம் பொன்னுசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அப்படி நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப குயிக்காக நான் உங்கள் ஜிகேவை செக் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் மருத்துவ இடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? நீங்கள் எந்த மண்ணில் நின்று இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவ இடங்களில் 12% இடங்களை வச்சிட்ருக்க தமிழகத்தில் நின்றுட்டு பேசுகிறீங்க. நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி மருத்துவம் படிப்பதற்கு நிறைய பேர் வருகிறார்கள், இங்கே சிகிச்சை பெறுவதற்கும் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் அந்த அளவுக்கான ஒரு மருத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறப்பான மருத்துவ கல்வியை வழங்கி வரக்கூடிய நிறுவனத்திற்கான அடுத்த விருதை பார்க்கவிருக்கிறோம். பெஸ்ட் எமர்ஜிங் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த விருதினை அறிவிக்கிறார்கள். திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள், பெஸ்ட் எமர்ஜிங் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி நிறுவனத்தின் மற்றும் ஒரு அங்கமாக உருவாகியுள்ளது ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. அதிநவீன வசதிகளுடன் கூடிய உள்கட்டமைப்பு மற்றும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை கொண்ட கல்லூரி புதிய நவீன மருத்துவர்களை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றுகிறது. இம்மருத்துவக் கல்லூரி நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை முற்றிலும் இலவசமாக வழங்கி வருகிறது. 24 மணி நேரமும் 365 நாட்களும் இயங்கும் இம்மருத்துவமனையில் 330 படுக்கைகளுடன் கூடிய புறநோயாளி வெளிநோயாளர் சேவைகள் இலவசமாக கிடைக்கின்றன. காலத்தின் தேவை கருதி மாறிவரும் புதிய சூழல்களை சுயமாக கையாள மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வரும் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கல்வி நிறுவனத்திற்கு கற்றல் விருதுகள் 2021 பெஸ்ட் எமர்ஜிங் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பிரிவில் விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இங்கு கொழுமை இருக்கும் சான்றோர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மருத்துவமனை ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பித்து ஒரு 3 வருடங்களிலேயே இந்த ஒரு விருதை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது எங்கள் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியின் தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள், பிரசிடென்ட் திரு ஏசிஎஸ் ரவிக்குமார் அவர்கள் மற்றும் அவர்களது சீரிய வழிகாட்டுதலின்படி இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனை பற்றி கூற வேண்டுமென்றால் இந்த COVID 2வது அலையில் நாங்கள் செயல்பட்ட விதம் என்னையே பிரமிக்க வைத்தது. இங்கே டீனாக்கிறது ஒரு விஷயம் இல்லை, கீழே உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவ தொழிலாளர்கள் எல்லாம் எங்களோடு ஒத்துழைத்து இந்த COVID 2வது அலையை நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ மக்களை காப்பாற்றுவதில் எங்கள் மருத்துவமனை மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. கொஞ்ச நாளே ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே வென்டிலேட்டர்ஸை வாங்க முடிஞ்சுது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை கொண்டு வந்து இறக்குனாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் சேர்மன் ஏசி டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களின் ஒரு உந்துதலின் பேரிலும் ஏசிஎஸ் ரவிக்குமார் சார் அவர்களின் கைடன்ஸ் பேரில் தான் நடந்தது. அது மட்டுமன்று இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு 150 MBBS மருத்துவ இடங்களை இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருடங்களில் இது ஒரு சாதனை என்றே நாம் சொல்ல வேண்டும். ஸோ இதை அங்கீகரித்து ஒரு வளரும் குழந்தையை
போற்றும் விதத்தில் என்கரேஜ் பண்ணும் விதத்தில் எங்களுக்கு ஒரு அவார்டு வழங்கின நியூஸ் 18க்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் என்னால் மிகவும் மதிக்கப்பட்டவர். நான் ரிஜிஸ்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருந்தபோது ஐயாவை நிறைய தரம் போய் பார்த்துருக்கோம். பல விஷயங்களில் அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன். அவரோட ஸ்மைலிங் ஃபேஸ் ஒரு ஒரு இதுக்கும் அவர் எங்களுக்கு வழி நடத்தின விதம் இன்னும் கூட என்னால் மறக்க முடியலைங்க ஐயா. எங்களோட மீட்டிங்லேயும் அவர் ஆக்டிவாக பங்கெடுத்துக்கிட்டு எங்களுக்கு வழிகாட்டுதல். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் பர்சன், ஒரு யூ கேன் அவங்க மைண்ட் கிளிக்கிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மைண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு கூர்மையான ஒரு அறிவுள்ள ஒரு மனிதர். அவரை வந்து நான் அந்த டைமில் அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பல நேரங்கள் என்னால் இன்று கூட மறக்க முடியாது ஐயா. இந்த விருதை நீங்கள் அளித்ததுக்கு உங்கள் கரத்திலேருந்து பெற்றதற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.